ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் இப்போது பயணத்திற்கு முன்பு ஜிடிஆர்எஃப் அல்லது ஐசிஏவின் ஒப்புதல் இல்லாமலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் செய்யலாம் என அமீரக அரசு கடந்த வார வெள்ளிக்கிழமை அறிவித்திருந்தது. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து விமான நிறுவனங்கள் தற்போது பயண நெறிமுறைகளை புதுப்பித்து வருகிறது. இதுகுறித்து சமீபத்தில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி மூலம் முழுமையாக தடுப்பூசி போட்ட செல்லுபடியாகும் விசாவுடன் அமீரக குடியிருப்பாளர்கள் மீண்டும் அமீரகம் வர அனுமதிக்கப்படுவார்கள். 6 மாதங்களுக்கு மேலாக நாட்டிற்கு வெளியே தங்கியிருக்கும் நபர்களுக்கு இது பொருந்தும் என்று அபுதாபியை மையமாக கொண்டு இயங்கும் எத்திகாட்ஸ் ஏர்வேஸ் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதேபோல துபாயை மையமாக கொண்டு இயங்கும் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் ஆனது துபாய் செல்லும் பயணிகளுக்கான பயண நெறிமுறைகளை சனிக்கிழமை புதுப்பித்துள்ளது. அதில் அனைத்து ஐக்கிய அரபு அமீரக குடியிருப்பாளர்கள் இப்போது ஜிடிஆர்எஃப் அல்லது ஐசிஇ அனுமதி இல்லாமல் துபாய்க்கு பயணம் செய்யலாம் என்று கூறியுள்ளது. இதற்கிடையில் ஷார்ஜாவை மையமாக கொண்டு இயங்கும் ஏர் அரேபியா விமானம் திரும்பும் பயணிகளுக்கு விமானத்தில் முன்பதிவு செய்வதற்கு முன்பு UAE.ICA.COVI.E இன்றி பார்வையிடுமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஷார்ஜா அல்லது வேறு ஏதேனும் எமிரேட்டில் வசிப்பவராக இருந்தால் பயணத்திற்கு முன்பு ஒப்புதல் பெற தேவையில்லை என்றும் அதன் இணையதளத்தில் விளக்கியுள்ளது. அத்துடன் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிப்பவர்களுக்கு பயணத்திற்கு முந்தைய ஐசிஇ மற்றும் ஜிடிஆர்எஃப்ஏவின் அனுமதிகள் இனி தேவையில்லை என்பதை இந்தியாவின் ஏர் இந்தியா விமான நிறுவனமும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான நிறுவனமும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் வெள்ளிக்கிழமை மாலை பிற்பகுதியில் அறிவித்துள்ள கொரோனா கட்டுப்பாடுகளின் சமீபத்திய தளர்வுகளின்படி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தடுப்பூசி போட்ட பயணிகளுக்கு தங்கள் பயணங்களுக்கு முந்தைய PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்றும் அதற்கு பதிலாக பயணிகள் QR குறியீட்டை கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட COVID-19 தடுப்பூசி சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. தடுப்பூசி போடாத நபர்கள் பயணத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்திற்கு முன்னதாக எடுக்கப்பட்ட செல்லுபடியாகும் PCR பரிசோதனையின் முடிவை சமர்ப்பிக்க வேண்டும் அல்லது தடுப்பூசி போடாதவர்கள் பயண தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டதற்கான சான்றிதழை வழங்கலாம் என்றும் கூறியுள்ளது. மேலும் அபுதாபி செல்லும் சர்வதேச பயணிகளுக்கு எத்திகாட்ஸ் ஏர்வேஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இனி அபுதாபி பயணிப்பதற்கு முன்பு PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று அபுதாபி வந்தவுடன் இலவசமாக 1 PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.